கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதும் நமது தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வாழ்க்கையிலே நெருக்கத்தை உணராத மனிதர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நெருக்கம் வருகிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத, ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது நம்முடைய இருதயம் அதிகமாக பாரமடைய ஆரம்பிக்கிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு நாம் வருகிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகின்ற பாதைகளில் நாம் சந்திக்கின்ற ஒன்று. பாருங்கள், இப்படித்தான் வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் கடந்து போனார்கள். அவர்கள் நெருக்கப்பட்ட போது தங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். வாழ்க்கையிலே நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார். எதற்கு என்றால், நாம் அடுத்த நிலைமைக்கு கடந்து செல்வதற்கு. இந்த நெருக்கம் மாத்திரமே நம்மை பூரணப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவருடைய நாமத்தில் பல வெற்றிகளை நாம் சுதந்திரிக்க உதவும். இந்த இடத்தில் தாவீது தன் வாழ்க்கையில் நெருக்கத்தை அனுபவித்த போது, தன்னுடைய பிள்ளைகள் இல்லை, தன்னுடைய மனைவி இல்லை, தன்னோடு கூட இருந்த மனிதர்களின் உடன்பரப்புகள் இல்லை, அவர்களுடைய குடும்பங்களும் இல்லை, எதுவுமே இல்லை என்ற வெறுமையான நிலைமை. இனி அவைகள் நமக்கு திரும்ப கிடைக்குமா, அவைகளை பார்ப்போமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அநேக வேளைகளில் இழப்பினால் மனிதர்கள் அதிகமாக நெருக்கப்படுகிறார்கள். இந்த காலை வேளையிலும் நீங்களும் ஏதோ ஒன்றை இழந்ததினால் நெருக்கத்தினால் இருக்கின்றீர்களோ? இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தாவீது தான் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். இந்த நாளிலும் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்கின்ற வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்குமானால், சூழ்நிலைகள் மத்தியிலே இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற நாளாக இந்த நாள் இருக்கும். திடப்படுத்தி கொண்டான் என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, தாவீது செய்த காரியம் அதே அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். சூழ்நிலைகளில் நெருக்கம் வந்தபோது தானாகிலும் ஏதாகிலும் பதறி பேசி தன்னுடைய வாயிலிருந்து வருகிற சொற்களை வீணாக கொட்டி தானும் மன வருத்தத்துக்குள்ளாகி அநேகரையும் மன வருத்தத்துக்கு உள்ளாகும் காரியத்தையே நம்மில் அநேகர் செய்கிறோம். நெருக்கத்தை நாம் உணரும் போது இல்லாவிட்டால் நாம் அதிகமாக புலம்ப ஆரம்பிப்போம், நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் புலம்ப வைத்து விடுவோம். இது ஒரு வகையினர். அடுத்த வகையினர், தன்னுடைய நெருக்கத்தினால் வந்த மன அழுத்தத்தை அநேகர் மீது கொட்டி வார்த்தைகளில் அவர்களை காயப்படுத்தி வீணான பல காரியங்களை செய்து அநேகரை துக்கப்படுத்துகிறோம். இது மற்றொரு வகையினர். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்களை அனுபவிக்கும் போது எப்படி அதை கையாள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இதற்கு பக்தனாகிய தாவீதே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும்போது, நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். இந்த இடத்திலே தான் இது ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்ததை பார்க்கிறோம். நான் அந்த தண்டை பின்தொடர்ந்தால் நான் அதை பிடிப்பேனா, நான் பின்தொடரலாமா? அநேக வேளைகளில் நெருக்கங்களை பார்க்கும் போது சுயாதீனமாக சற்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் அதற்குரிய பரிகாரங்களையும் தீர்வுகளையும் நாமாகவே தேட ஆரம்பிக்கிறோம். பக்தனாகிய தாவீதோ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். ஆண்டவர் தருகின்ற வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார். விளைவு ஒன்றும் குறையாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார்.
இன்றைக்கு காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறேன். நீங்கள் இழந்தது எதுவானாலும் சரி, ஏதோ பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்தவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன், இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற இடத்தில் நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கலாம். எதுவானாலும் வேதம் உங்களுக்கு தருகின்ற வார்த்தை, தாவீது இழந்த அனைத்த சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார், நீங்களும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மத்தியிலே அவரை நோக்கி பார்க்க நம்முடைய கண்களுக்கு நாம் உதவி செய்வோமா? அவரை நோக்கி பார்க்க நம்முடைய இருதயத்தில் அவருடைய நினைவுகளை கொண்டு வருவோமா? அடுத்ததாக அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் காத்திருப்போமா? அவைகளின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் தொடர்ந்து போய் அதை பிடித்து கொள்வோமா? இப்படிப்பட்ட தேவ பலனை ஆண்டவர் தாமே இந்த நாளிலே தந்து இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற நாளாய், இழந்த அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாளாய் மாற்றி அமைப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் பக்தனாகிய தாவீது இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொண்டது போல நீர் எங்களுக்கு பலன் தந்து நாங்கள் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.